அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். நமக்கு மனதுக்கு பிடித்தவரை எப்படி நாம நம்மளுடைய வசம் கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ட்ரை பண்ணிட்டு, நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு, எப்படி நாம அவங்கள நம்ம பின்னாடியே சுத்த வைக்கிறது, நம்மளுடைய நினைவாகவே இருக்க வைப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி ஒரு தாந்திரிகத்தை நம்ம மேற்கொள்ளும் வேலையில கவனம் இருக்காது, நாம நாமளாவே இருக்க மாட்டோம், நம்மள பிடிச்சவங்க கிட்ட கூட நாம எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். அந்த நாள் ஒரு முழுமையான நாளாவும் இருக்காது, நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பீங்க, வேலை பாதிக்கப்படும், நிறைய பிரச்சனைகளை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை அன்னைக்கு பேசணும் அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா இப்ப அவங்களே பேசல அப்படின்னும் போது பிரச்சனை இன்னும் டபுள் ஆயிடும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபடணும். நீங்க அன்பு காட்டிய, உங்களுக்கு பிடித்த அந்த நபர் உங்ககிட்ட பேசணும், உங்க மேல அன்பா இருக்கணும், உங்களை தேடிட்டு வரணும், எப்பவுமே உங்க கூட இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனோட விதி என்ன அப்படின்னா, நாம எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி நினைக்கிறோமோ, எது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு விஷயத்த பத்தி சிந்தனை இருக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில நாம விரும்பக்கூடிய விஷயம், நாம ஆசைப்படக்கூடிய விஷயத்த, நாம அடிக்கடி நினைவு கொள்ளக்கூடிய விஷயத்த நம்ம கிட்ட வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய வேலைகளை அதுவே பார்க்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய விஷயம். இதை வைத்து நாம என்ன வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும், என்ன வேணா நமக்கு நிறைவேற்றி கொள்ள முடியும். மனதை கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய விஷயம் இது. எல்லாராலுமே அவ்வளவு சுலபமா இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட முடியாது. மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கான்செப்ட் உள்ள போவோம். அதாவது என்ன அப்படின்னா, உங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நபர், உங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய நபர், இல்ல நீங்க மனைவியோ சரியா உங்ககிட்ட பேசுறது கிடையாது, அன்பு காட்டுறது கிடையாது அப்படினாலோ, இந்த மாதிரியான மெத்தடை நீங்க தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எப்பவுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இரவு நேரத்துல செய்வது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலை செய்யும். ஏன்னா பகல் நேரத்துல வந்து எல்லாருமே முழிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் வேற வேற சிந்தனையில இருப்பாங்க, ஒர்க் பிஸியில இருப்பாங்க. இரவு நேரத்துல மட்டும்தான் நிறைய பேர் ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி நாம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அவங்களுடைய மனதுல மிகப்பெரிய தாக்கத்தையும், அவங்களுடைய எண்ணத்துல அடிக்கடி நாம வர மாதிரியும் உண்டு பண்ண முடியும். அதே நேரத்துல நாம நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய மனதுல உட்செலுத்தி நமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபர் வந்து எந்த நேரத்துல வந்து தூங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் தெரியாத நேரம் அப்படின்னா, நீங்க ஒரு 11 மணி போல பண்ணீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல கண்டிப்பா எல்லாருமே ஆழ்ந்து தூங்கக்கூடிய நேரம் தான். அதுவும் சண்டே அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால அந்த ஒரு டைமை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுடைய பெயரை நீங்க எழுதிக்கணும். இந்த மாதிரி பெயர்லாம் எழுதினதுக்கு அப்புறமா அந்த பெயர்களுக்கு நடுவில் ஒரே ஒரு கிராம்பம் மட்டும் நீங்க வைக்கணும். இப்போ மடிச்ச பேப்பரை உங்களுடைய உள்ளங்கையில வைத்துக் கொள்ளுங்க, இல்லையா உங்க முன்னாடியே வச்சிருங்க. வைத்து கொண்டு இப்போ அவங்களுடைய உருவத்தை நீங்க உருவகப்படுத்தணும். உருவகப்படுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய பெயரை ரொம்பவே சந்தோஷம், இப்ப வந்து அவங்க உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தோட அவங்களுடைய பெயரை உங்களுடைய ஆழ்மனதுல இருந்து அடி வயிற்றுல இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆழ்மனதுல இருந்து அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். அவ்வளவு ஆசையா நீங்க சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும். 108 முறை இந்த பெயரை சொல்லும் பொழுது நீங்க அந்த நபர்கிட்ட இருந்து என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்களை மனதுல கற்பனை பண்ணிக்கொண்டே அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. குறைஞ்சது ஒரு 21 நாளாவது பண்ணுங்க. இந்த 21 நாள் அப்படின்றது உங்களுக்கு பெருசா தெரியலாம், பட்
இந்த டைம்குள்ள நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறிடும். 21 நாள் தொடர்ந்து ஒரே டைமிங்ல பண்ணிட்டே வாங்க, நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கை கூடும் 1 ரூபாய் செலவு இல்லாம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.